நேயர்களுக்கு வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்கள் எழுத்தில் எங்கிருந்து வந்தாயோ, அத்தியாயம் 3. ருத்ரா. அவள் சென்ற பின்பு அவன் வாழ்வில் இனி ஒளி எங்கே? மொத்தமும் இழந்து போன உணர்வு. பாலுக்கு அழும் பிள்ளை முகம் பார்த்து இவனும் கண்ணீர் சிந்தினான். தன்னைப் போல தன் குழந்தையும் தாயில்லா பிள்ளையாய் தவிக்கும் நிலையை எண்ணி தன் மகளுக்காக சேர்ந்து அழுதான். அண்ணா, அண்ணி போனது துக்கம்தான். அதுக்காக இப்படியே இருப்பியா? தண்ணி கூட குடிக்காம கொஞ்சம் பால் குடி, நான் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டேன். ஷர்மி கூற அவ போய் முழுசா 3 நாள் ஆகிடுச்சு. இல்லை, 3 நாள் முன்னாடி இதே நேரம் என் கூட செல்லமா சண்டை போட்டுட்டு இருந்தா. கண்ணெல்லாம் காதல் அவளுக்கு. ரொம்ப அழகா இருந்தா. என் கண்ணே பட்டுடுச்சு போல ஷர்மி. அண்ணன் சொன்னதை கேட்டு ஷர்மி அழுதாள். குழந்தைதான் பால் குடித்த களைப்பில் தூங்கியிருந்தாள். அவளை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தான். இவளை அம்மா இல்லாமல் எப்படி தனியாக வளர்க்க போறேன்னு தெரியல ஷர்மி, பயமா இருக்கு. நானும் என் குழந்தையும் ருத்ரா கூடவே போயிருக்கணும். அம்மா இல்லாத வேதனை இனி இவளுக்கும். சித், சொல்லி அழ. நான் இருக்கேன், இவளை நான் பார்த்துப்பேன். நீ எங்க கூட கோவைக்கு வந்துடுறா ஷர்மி சொல்ல. இப்ப எதுவும் என்கிட்ட கேட்காத, சித் முடிவாய் சொல்லியிருந்தான். 3 நாளுக்கு பிறகு ருத்ராவின் சொத்துக்கள் எல்லாம் அவனிடம் வந்தது. அதையெல்லாம் அங்கு வேலை செய்த அனைவருக்கும் பிரித்து கொடுத்தான். அவன் அவளுக்கு கட்டிய தாலியை அவனுக்காகவும், அவள் கழுத்தில் இருந்த ஒரு தங்க சங்கிலியை தன் மகளுக்கும் என்று எடுத்துக்கொண்டவன். அதை தவிர மற்ற அனைத்து நகையையும் அங்கு வேலை பார்த்த சரோஜா அம்மாவின் மகளுக்கு கொடுத்து விட்டான். தம்பி, நான் உங்க கூட வரலாமா? ருத்ராவோட பொண்ணை நான் தான் வளர்ப்பேன்னு சொல்லியிருக்கேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாமே ருத்ரா அம்மாவும் அப்பாவும் செஞ்சிருக்காங்க. ருத்ரா என் பொண்ணு தான். எங்களுக்கு நீங்க செய்ததே போதும். இப்போ இந்த நகை என் பொண்ணுக்கு அதிகம். இந்த நன்றி கடன் தீர்க்க வாய்ப்பு தாங்க. சரோஜா கெஞ்சி கேட்க, நன்றி கடன் எல்லாம் வேண்டாம் அம்மா. ருத்ராக்கு உங்க பொண்ணு தான் அவ தங்க. அவளுக்கு தரணும்னு எனக்கு தோணுச்சு. உதவி தேவைப்படும் போது உங்களை தேடி வரேன். இப்போ எதுவும் வேண்டாம். குழந்தை எப்படி இருக்கா தம்பி? நல்லா இருக்கா அம்மா, நான் வரேன். கடைசியாக ஒருமுறை அவள் அறை சென்று பார்த்தான். அவன் அவளுக்கு வாங்கி தந்த புடவைகளை எடுத்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தான். 1 மாதத்தில் குழந்தை சித்தார்த் கை வந்து சேர்ந்தாள். நெஞ்சோடு சேர்த்து அவள் முகம் பார்த்தான். அவன்தான் தந்தை என்று அறிந்து கொண்டாள் போல. அவள் இதழோரத்தில் சிறு புன்னகை. இனி தன் உலகம் இவள்தான். என் அத்தனை அன்பும் உனக்குத்தான் என்று சித் நினைத்து கொண்டான். கோவை. காலையில் எழுந்ததும் தீப்தியின் கண்கள் அவனை தரிசித்த பின்தான் அந்த நாளையே தொடங்கும். காலை வணக்கம் சொல்லி, சாப்பிட்டாயா, தூக்கமா என்று அனைத்தும் அவனிடம் கேட்டு இவளும் பதில் சொல்வாள். அவன் கேட்கிற நிலையிலாயிருக்கிறான். ஆனாலும் இவள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறாள். அவள் அறை விட்டு வெளியே வர தனா அவளுக்கு பூஜை செய்த கற்பூர ஆரத்தி தர அதை எடுத்துக்கொண்டே அவளை பார்த்தாள். 1 மாசத்துல நீ அக்மார்க் அஃபிஷியல் தமிழ் மருமகளா ஆகிட்டதனா? தீப்தி தோழியை கிண்டல் செய்ய, எப்போ பார் விளையாட்டு, போ போய் எல்லாருக்கும் காஃபி போடு, நான் வரேன். தனா சொல்ல, நீயே போட்டு என் காஃபியும் சேர்த்து குடி, நான் ஆஃபீஸ் போறேன், எனக்கு வேலை இருக்கு. இவ்வளோ சீக்கிரம் எங்கே போகிற? உன் மேனேஜர் ரூபன் இருப்பார் தானே பார்க்க?
என் கூட இருக்கலாம் தானே? அவர் ஃப்ரெண்டு ஒய்ஃப் தவறிட்டாங்க. அவர் சரியாக இப்போ ஆஃபீஸ் வர்றதில்லை. அவர் தான் குடும்பத்தையே பார்க்கணுன்ற நிலை. சொல்லிட்டு தான் போயிருக்கார். இந்த நிலையில் எப்படி தடுக்க முடியும்? கேட்ட தீப்தி அலுவலகம் சென்றபோது எதிரே ரூபன் வந்தான். இவ்வளோ சீக்கிரம் வந்து இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க தீப்தி கேட்க, கொஞ்சம் வேலை அதுதான் ரூபன் பதில் தர. நானும் இருக்கேன் இங்கே, என்ன யாரும் கேட்கல ரஞ்சித் முகம் சுருக்கி கேட்டான். என்னையும் தான். சோபியும் சேர்ந்து கொள்ள? ரெண்டு பேரும் அமைதியாக இருங்க. தீப்தி அதட்ட, சாரி மேம். சோபி சொல்ல, முக்கியமான மீட்டிங்னு தான் நான் தயாரானேன், அதுக்குள்ளே இப்படி ஆகிடுச்சு. ரூபன் சொல்ல, உங்கள் ஃப்ரெண்டு எப்படி இருக்கார்? குழந்தை அவன் கைக்கு வந்த அப்புறம் தான் சாப்பிடவே செய்கிறான். சீக்கிரம் சரியாகணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு வாங்க அண்ணா, உங்கள் ஃப்ரெண்டை சிரிக்காட்டியும் இயல்பாக்க முயற்சி செய்வோம். அறிவு தான் ஷோபினி, நல்ல யோசனை தான் அண்ணா. ரஞ்சித் சொல்ல, ஆமாம் ப்ரோ, முயற்சி பண்ணுங்க. நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஹெட் வேணும். அவர் நம்ம ஃபீல்டா? தீப்தி கேட்க, என்னை விட திறமையானவன் தான், ஆனால் வரணுமே. ரூபன் யோசனையாக சொல்ல, ப்ராஜெக்ட் ஹெட் வேணும் நமக்கு, அதான் கேட்டேன். அந்த இடத்துக்கு வேலைக்கு ஆள் எடுக்க ஏற்பாடு பண்ணு ரஞ்சித். சரி நான் வரேன், இன்னும் 10 நாள் மட்டும் லீவ் கிடைக்குமா? ப்ரோ ப்ளீஸ், வேலை தலைக்கு மேலே இருக்குது. எல்லா பொறுப்பும் தலையில் போட்டுட்டு இப்படி கேட்குறீங்க, மறுக்கவும் முடியல. சரி இன்னும் 10 நாள் தான், அப்புறம் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நட்பு முக்கியம்தான், அதை போல தான் உங்கள் கடமையும் பார்த்துக்கோங்க. தீப்தி உறுதியாக சொல்ல, 10 நாள் போதும். அமீர் இருக்கான் தானே, என் வேலையெல்லாம் அவன் தலையில் இறக்கி விடுங்க, செய்வான். ரூபன் சொல்லி சென்றிருந்தான். ரூபன், அமீர், ஷோபனா, ரஞ்சித், ஜெனி, சபரி, சுகன்யா, சிவா, இவர்கள்தான் தீப்தியின் தொழில் தூண்கள். ஷோபனா ஒரு ஐடியா மணி, எப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையும் தீர்வும் அவள்கிட்ட இருக்கும். ரஞ்சித் பேசியே எல்லாரையும் சமாளித்து விடுவான், அவன் பேசினால் படியாத ஆர்டர் இல்லை. அமீர் இந்த கூட்டத்தின் சோம்பேறி, ஒரு வாரம் நேரம் கொடுத்தால் கடைசி ஒரு நாளில்தான் வேலை செய்வான், ஆனால் சொன்ன நேரத்தில் வேலை முடியும். சபரி அனைத்து வெளிவேலையும் இவன்தான், யாரை பிடித்தால் இந்த வேலை நடக்கும் என்று அவனுக்கு தெரியும். சுகன்யா இவள் கை வைத்தால் அங்கு அழகுதான், எந்த விளம்பரமும் இவள் கைப்பட்டு திருத்திய பின்தான் வெளியே போகும். சிவாவும் சுகன்யா போலத்தான், அவன் கையில் ஓவியம் விளையாடும், கணினியில் துல்லியமாய் வரைவான். ஜெனி கணக்கு வழக்கு பார்ப்பவள். ரூபன் இந்த தலைமை பொறுப்பில் இருக்கும் இவர்களையெல்லாம் வேலை வாங்கும் மேலாளர். ப்ராஜெக்ட் ஹெட்டிடம் இப்போது காலி. முன்பு இருந்த கவிதா திருமணமாகி சென்றதால் தீப்தியின் அலுவலகம் மற்றது போல் இல்லை. இங்கு வாரா வாரம் புது புது விளம்பரம், புது வேலைகள். எப்போதும் மெலிதாய் பாடல் ஒலித்து கொண்டே இருக்கும். வைஃபை வசதி உண்டு. வார இறுதியில் கலந்தாய்வு, படம் என்று சென்று விடுவார்கள். மாதம் ஒரு குட்டி டூர், வருடம் ஒரு பெரிய டூர். புதன் அன்று மதியம் பீட்சா, வெள்ளி அன்று மதியம் கூட்டாஞ்சோறு என்று நிறைய பழக்கம் இருந்தது. உற்சாகமாக எப்படி வேலை செய்வது? அதுவும் மூளைக்கு வேலை இருக்கும் தொழில். புது புது ஐடியா வேண்டுமே. ஒருவரை உங்களால் ஒரு பேனா வாங்க வைக்க முடியுமா? இங்கு வேலை செய்பவர்கள் அனைவருக்கும் எதையும் பேசியே விற்றுவிடும் திறமை உண்டு. ரூபன் மதுரையில் உள்ள சித்து இல்லம் சென்றபோது அங்கு பெரும் சண்டை, அவனுக்கும் அவன் அப்பாவுக்கும். எங்கிருந்து வந்தாயோ? அத்தியாயம் 4. இல்லை நான் வரல, நான் இங்கே தான் இருப்பேன். என் ருத்ரா நினைவு இங்கே தான் இருக்கு, இங்கே தான் அவளோட வாழ்ந்த, இங்கேயே அவன் நினைவுகளோடு இருந்துடுறேன், என்னை விட்டுருங்க. தனியாக எப்படி குழந்தைய வளர்க்க போகிற நீ? அதுவும் இல்லாமல் வேலைக்கு போகாமல் எப்படி எல்லாம் சரி செய்வ? என் சொத்தே உனக்கு வேண்டாம், என் பேத்திக்கும் நான் தரக்கூடாதா? காசும் இல்லாமல் என்ன செய்ய போகிற? பாலா கேட்க, ஷர்மி இருப்பா,
ரூபன் கூட. அப்போ என் பொண்ணு வாழ வேண்டாம், மாப்பிள்ளை இவன் வீட்டுக்கும் கோவைக்கும் அலையணும் இல்லையா? நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம், அங்கே இருந்தாதான் அவளுக்கு மதிப்பு. மாப்பிள்ளை இவனுக்கு நண்பன் தான், அதுக்காக இங்கே அடிமை வேலை செய்ய முடியாது. ஏன், இவனை வளர்த்த எனக்கு இவன் பொண்ணை வளர்க்க தெரியாதா? வர சொல்லுங்க நம்ம கூட. யார் இருக்காங்க இப்போ இங்கே இவனுக்கு? போதும், உங்கள் பொண்ணை நீங்கள் கூப்பிட்டு போங்க. என் தங்கச்சின்னு நினச்சி தான் உரிமையில் இருக்க சொன்னேன், உங்கள் பொண்ணுன்னு மறந்து சொல்லிட்டேன். ரூபனை இனி தொந்தரவு செய்ய மாட்டேன். யாரும் வேண்டாம், எல்லாரும் கிளம்பி போங்க, நானே பார்த்துப்பேன். என் பொண்ணை என் உயிர் கொடுத்து. சித் கோவமாக சொல்ல, என்ன சித்து இது, எதுக்கு இந்த பிடிவாதம், நாங்கள் இருக்கோம், வா கிளம்பி. அதான் என் பயமே, கடமைக்கு சோறு ஊட்டி யாரும் வளர்க்க வேண்டாம். நாளைக்கே உங்கள் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கும், அப்போ என் பொண்ணு என்னை போல ஏங்கி போவா, பாசத்துக்கு அலையணும். உங்கள் அன்பும் பாசமும் என்னன்னு எனக்கு தெரியும். டேய் சித்து, என்ன பேசுற? உங்களை போல ஒரு அப்பாவா நான் இருக்கக்கூடாதா? ஷர்மிலாக்கு நீங்கள் எவ்வளோ அன்பான அப்பா இல்லையா? அதை போல இருக்க போகிறேன். ஒரு நல்ல அப்பாக்கும் கெட்ட அப்பாக்கும் நீங்கள் தான் எடுத்துக்காட்டு. நான் நல்ல அப்பாவா இருப்பேன். எங்கள் தேவை புரியும் போது நீயே வருவ. திலகவதி அனைவரையும் கிளம்ப சொல்ல ஷர்மி அழுது கொண்டிருந்தாள். நான் இருக்கேன், பாப்பா பாலு கழுதா, நீ எழுந்து பார்க்கணும், உன்னால் முடியாது. ஷர்மி கெஞ்ச, கிளம்பு ஷர்மி, ரூபன் வந்துடுவான், உடம்ப பார்த்துக்கோ. என் பொண்ணு கூட விளையாட ஒரு தங்கையோ தம்பியோ பெத்துத்தா? நான் பார்த்துப்பேன். ரூபன் முறைத்து கொண்டே உள்ளே வந்தான். இதோ வந்துட்டான் பாரு, ஆயுசு நூறு உனக்கு. கிளம்பு ஷர்மி, நம்ம போவோம், சார் தனியாக பார்த்துப்பார், நம்ம எதுக்கு அவருக்கு? சீக்கிரம் கிளம்பி வா, சாயந்தரம் எனக்கு மீட்டிங் இருக்கு, அதுக்கு போவேன். அண்ணா தான் புரியாமல் பேசிகிட்டு இருக்கார், நீங்கள் பேசி ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் இப்படி சொல்கிறீங்க. உன் அண்ணனை அடிக்கிற அளவுக்கு கோவம் எனக்கு, நீ பேசிக்கிட்டே இருந்தா உனக்கு தான் தருவேன். ரூபா, என்ன நீ புரிஞ்சு வச்சிருக்கேன்னு நினச்சேன், உனக்கு என்ன கோவம், என் கவலை புரியுதா? எல்லாம் புரியுது. ருத்ரா உனக்கு பொண்டாட்டி, எனக்கு தங்கச்சி மாதிரி, எனக்கு இழப்பு இல்லையா? என் தங்கச்சி பொண்ணை தனியாக விட்டு போக சொல்ற? போகத்தான் போறேன், என் மருமகளை தூக்கிட்டு. நீ வாரானா கோவைக்கு வா, வந்து உன் பொண்ணை பார்த்துக்கோ. என் பொண்ணை நான் யாருக்கும் தரமாட்டேன், அதெல்லாம் வேண்டாம், நானே பார்த்துப்பேன். நான் சரோஜாமாவை வர சொல்லியிருக்கேன், அவங்க பார்த்துப்பாங்க. அப்போ பார்த்துக்க எனக்கு உரிமை இல்லை, அப்படித்தானே? என்னால் யாருக்கும் பிரச்சனை வேண்டாம், நானும் என் பொண்ணும் தனியாக இருக்கோம், எங்களை பற்றி கவலையை விடுங்க. நேரம் இருக்கும்போதெல்லாம் ரெண்டு பேரும் வரணும், சீக்கிரம் இவ கூட விளையாட ஒரு குட்டி ரூபனை கொண்டு வா. ஏண்டா இப்படி இருக்க? சரி போ, சரோஜாம்மா வந்ததும் சொல்லு, நான் வரேன், வர வரோம் இனி இங்கே தான் இருப்போம். அதன்பின் அனைவரும் கிளம்பி போக தனியே குழந்தையோடு அமர்ந்து ருத்ராவை நினைத்து கொண்டிருந்தான். அன்று வேண்டிய அனைத்தும் ஷர்மி செய்து வைத்திருந்தாள், அதனால் அவனுக்கு எதுவும் தெரியவில்லை. அதன் பின் வந்த இரு நாளில் அவளுக்கு பால் தரக்கூட சரியாக தெரியவில்லை. குழந்தையின் பசி கூட புரியாது போக சரோஜாவை உதவிக்கு வரும்படி கேட்டுக்கொண்டான். அன்று மாலையே வந்தவர் எல்லாம் சரி செய்தார், தாய்ப்பால் கூட அவளுக்கு தயார் செய்தார். ஏழ்மையில் இருக்கும் பெண்ணின் பிரசவம் பார்க்க உதவி செய்து தினம் இருமுறை தாய்ப்பால் கொடுத்தார். சித்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்திருந்தான். சரோஜா அம்மா எல்லா வேலைகளும் செய்து கொடுத்தார். சில நேரம் ருத்ராவை நினைத்து அழுவார். சித்தார்த் ருத்ராவின் புகைப்படம் பார்த்து நாள் கழித்தான். கோவை. ரூபன் மாலை அலுவலகம் செல்ல, ஜி அதுக்குள்ள மதுரை போயிட்டு வந்துட்டீங்க? ரஞ்சித் கேட்க, எதுக்கு இப்போ ஷாக்? ரூபன் கேட்க, ப்ரோ வாங்க, மீட்டிங் ஆரம்பிச்சே 10 நிமிஷம்தான் ஆகுது, உங்களுக்கு பதில் மேடம் பேசிக்கிட்டு இருக்காங்க, போங்க உள்ள. ஷோபி சொல்ல அதன்பின் மீட்டிங் முடிய ரூபன் கிளம்பி சென்று விட்டான். தேங்க்ஸ் டீம், நல்லா செஞ்சுருக்கீங்க, இந்த ஆர்டர் நமக்கு தான் கிடைச்சிருக்கு. பின் அனைவரும் வாழ்த்து சொல்லிக் கொண்டனர். தீப்தி அமைதியாக அமர்ந்து சித் புகைப்படம் பார்த்து கொண்டிருந்தாள். எப்போ பாரு அந்த போட்டோ கூட குடும்பம் நடத்துங்க அக்கா, ஷோபி சலிப்பாக சொல்ல. சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம் தானே, இப்படியே இன்னும் எவ்வளோ நாள் சிஸ்டர்?
ரஞ்சித் கேட்க, நம்ம ஃபீல்டில் வெளியே சொன்னால் என்னை இவரோட போஸ்டர் போட்டு விட்டுருவாங்க. நம்ம இருக்கிறது விளம்பர உலகத்தில், எல்லாமே சூடாக ரெண்டு நாளைக்கு பேசி பேசியே கொண்டுடுவாங்க. நான் தயாரில்லை. தீபி பதில் சொல்ல, அக்கா ஆட் ஏஜென்சி தானே வந்திருந்தார், நீங்கள் போனதும் அங்கே தானே, அங்கே இருக்கிற நம்ம ஆளுங்க யாரையாவது கேட்டு பார்ப்போம். ரஞ்சித் வழி கூற, ஐடியா மணி சொன்னால் சரியாக இருக்கும், முயற்சி பண்ணுங்க. நீங்களே தனியாக தேடினா 60 கல்யாணம் கூட பார்க்க முடியாது. அமீர் சொல்ல அவனை தீப்தி முறைக்க, அமீர் சத்தம் இல்லாமல் வெளியே சென்று விட்டான். அக்கா கேட்டு பாருங்க, கேட்டா தெரிஞ்சவங்கன்னு சொல்லுங்க, அத்தை பையன், மாமா பையன், காலேஜ் ஃப்ரெண்ட், இப்படி ஜெனி சொன்னாள். தீப்தி அவர்களின் வார்த்தைக்கு முதல் முதலில் செவிசாய்த்து 1.5 முன்பு ஆர்டர் பெற்று இன்று நட்பாகியிருந்த அந்த ஏஜென்சியில் சித் புகைப்படம் அனுப்பி கேட்டிருந்தாள். அவர்களின் உரிமையாளர் இல்லை என்று அவரிடம் கேட்டுவிட்டு சொல்வதாக சொல்லியிருந்தனர். நாட்கள் கடக்க ஆரம்பித்திருந்தது. இவர்களை சேர்க்க வேண்டிய நாட்களை எண்ணியபடி தீப்தி அந்த புகைப்படம் அனுப்பியதை மறக்கும் அளவுக்கு வேலையில் இருந்தாள். சித்தார்த் அவன் மகளோடு இயல்பு வாழ்க்கை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பியிருந்தான். மகளின் பிடிவாதம், அவளின் சிரிப்பு என்று அதில் மூழ்கி கொண்டிருந்தான். இதன் நடுவில் வந்த ருத்ராவின் பிறந்த நாளில் சித்தார்த் ருத்ராவின் மகள் மேகா என்னும் பெயரை ஏற்றுக்கொண்டாள். எங்கிருந்து வந்தாயோ அத்தியாயம் 3 மற்றும் 4 நிறைவு பெற்றது. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.